அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி, நல்லா இருக்கீங்களா? குவைத் மன்னரின் அதிரடி முடிவு, எந்த ஒரு மன்னரும் எடுக்காத முடிவை எடுத்த குவைத் மன்னர். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து பயோமெட்ரிக் தொடர்பான மிக முக்கியமான வீடியோ வெளியாகி உள்ளது, அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து சூதாட்டத்தில் சிக்கிய 5 பேரை தட்டி தூக்கிய குவைத் போலீஸ். அடுத்து யாரும் பார்க்கலன்னு குவைத்தில் தப்பு பண்ணாதீங்க, பதின் வாஜித் முஷ்கில. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்துடைய மன்னர் ஷேக் மிஷால் அல் அஹமத் அல் ஜாபல் சபா அவர்கள் இதுவரை எந்த ஒரு குவைத் மன்னரும் எடுக்காத அதிரடி முடிவை எடுத்துள்ளார்கள். குவைத் பத்திரிகையில் வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா, குவைத் மன்னர் அவர்கள் நாடாளுமன்றத்தை கலைத்து அரசியலமைப்பின் சில பிரிவுகளை அதிகபட்சமாக 4 ஆண்டுகளுக்கு இடைநிறுத்த அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். நேற்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் அரசியல் ஸ்திரமின்மை ஏற்றுக்கொள்ள முடியாத கட்டத்தை எட்டியுள்ளதாகவும், மக்களின் நலன் மற்றும் பாதுகாப்பிற்காக சில கடினமான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குவைத் மன்னர் அறிவித்துள்ளார்கள். சட்டம் எல்லாவற்றிற்கும் மேலானது என்பதை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும், அரசை அழிக்க ஜனநாயகத்தை பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேன் என்றும் குவைத் மன்னர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத்தில் தப்பு செய்கிறவங்க நம்மளை யாரும் பார்க்கல என்று எண்ணி தப்பு பண்ணாதீங்க. எவ எங்கேருந்து வீடியோ எடுப்பான்னு தெரியாது. நீங்கள் காரை ஓட்டிட்டு போனாலும் சரி, இல்லை ரோட்டை நடந்து போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, குவைத்துடைய சட்டத்தை மதித்து நடந்தால் மட்டுமே குவைத்தில் இருக்க முடியும். இப்போ ஒரு சம்பவம் ஜலிப் ஷோக்கில் நடந்துள்ளது. யாருமே இல்லைன்னு நினச்சி 2 மஸ்திரிகள் சாலையில் இருந்த கேபிள் ஒயர்களை திருடியுள்ளார்கள். இதை யாரோ ஒரு நபர் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் ஷேர் செய்ததை அடுத்து இந்த வீடியோ கிளிப் உள்துறை அமைச்சகத்தின் பார்வைக்கும் சென்றுள்ளது. இப்போ இந்த 2 பேரையும் உள்துறை அமைச்சகம் கைது செய்து திருடப்பட்ட கேபிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இப்போ இந்த 2 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டு நாடு கடத்தப்பட உள்ளார்கள். அடுத்த தகவல், பர்வனே கவர்னட்டின் குற்ற புலனாய்வு இயக்குநரகம் அல் அர்தியா பகுதியில் தீவிர செக்கிங் மேற்கொண்ட போது சூதாட்டத்தில் ஈடுபட்ட 5 பேரை ரெட் ஹேண்டடாக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. மேலும் அங்கிருந்த சூதாட்ட பணம் மற்றும் அனைத்து பொருட்களையும் காவல்துறை பறிமுதல் செய்து 5 பேர் மீதும் வழக்கு பதிவாகியுள்ளது. அதனால குவைத்துக்கு புதுசாக வந்தவங்க குவைத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை மதிச்சு நடங்க, அப்பதான் குவைத்துல வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியும். அடுத்த தகவல், பயோமெட்ரிக் அப்பாயின்மெண்ட் எப்படி எடுக்கணும்னு நம்ம சப்ஸ்கிரைபர் பல பேர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பயோமெட்ரிக் எப்படி எடுக்கணும்னு இப்போ வரக்கூடிய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு கட்டாயமாக ஷேர் செய்யுங்க. முதல்ல அவங்க மொபைலில் உள்ள ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். நான் சஃபாரி ஓப்பன் பண்ணுறேன். சஃபாரி ஓப்பன் பண்ணினோடனே கூகுள் போய் கூகுளில் குவைட் மீட்டா மீட்டான்னு டைப் பண்ணோன்னே முதலாவது வர பிளாட்ஃபார்ம் வந்து மீட்டா பிளாட்ஃபார்ம் தான். அதில் மீட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இல்லைண்டா ரெஜிஸ்டர் ஏஸ் நியூ யூசர் அதை கொடுத்ததும் உங்களோட சிவில் ஐடி நம்பர், சிவில் ஐடிக்கு பின்னால் உள்ள சீரியல் நம்பர், மொபைல் நம்பர், மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டோ எக்ஸஸ் பண்ணி ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னே உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபியும் இமெயில் நம்பருக்கு ஒரு ஓடிபியும் வரும். அந்த ஓடிபியும் அடுத்த வார ஸ்டெப்பில் ரெண்டையும் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண சொல்லும். ரெண்டு ஒரே மாதிரி ரெண்டு பாஸ்வேர்ட் ரெண்டு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணினோடனே ரெஜிஸ்டர் ஆகும். ரெஜிஸ்டர் ஆகினோடனே நீங்கள் லாகின் பேஜுக்கு வந்ததும் இன்னும் சிவில் ஐடி நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு நீங்கள் அங்கே கொடுத்த உங்களோட சிவில் ஐடியும் அங்கே நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டும் என கேட்கும். நீங்கள் சிவில் ஐடி நேம் பாஸ்வேர்டையும் கொடுத்ததுமே லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணினதுமே மை அபார்ட்மெண்ட் இந்த டேஷ்போர்டில் வந்து அபார்ட்மெண்ட் சேஜில் கீழே வரக்குள்ள மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அதில் அந்த போலீஸ் குவைட் போலீஸ் இன்னைக்கு தானே குவைட் போலீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் அதை செலக்ட் பண்ணோடனே ஜெனரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் அதன் உள்ளே போனோடனே கீழே இருக்கு பயோமெட்ரிக்ஸ் என்ரோல்மெண்ட் அதில் அப்ளை பண்ணினதுமே இப்போ உங்ககிட்ட உங்களுக்கு எந்த மந்தக்கா ஆண்டு ஒரு மந்தக்காக இருக்குது உங்களுக்கு எது கிட்டையோ நீங்கள் அங்கே அப்பார்ட்மெண்ட் போடலாமே. என்ன இருக்கு அல் சபா அல் சலீம் இருக்கு, ஹவாலி அல் ஃபர்வானியா, அல் ஜஹரா, அல் அஹமதி, முபாரக்கல் கபீர் இதில் நீங்கள் எங்கே தேவையோ அங்கே அப்ளை பண்ணி அதோட டேட் ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். June 1st தாங்க பயோமெட்ரிக் எடுக்க டெட்லைன் கொடுத்துருக்காங்க. June 1st பிறகு பயோமெட்ரிக் எடுக்காதவருடைய அனைத்து விதமான டிரான்சாக்ஷன்களும் ரத்து செய்யப்படும் என டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அல் சபா அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதனால இந்த மிக முக்கியமான வீடியோவை கட்டாயமாக ஷேர் செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் உடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது. திருச்சி டு குவைத் 14,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 43 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 13,200 ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 34 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம்.
திருவனந்தபுரம் டு குவைத் 14,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 43 குவைத் தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். மும்பை டு குவைத் 13,200 ரூபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 30 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 13,200 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 33 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 72 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 31 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 270 ரூபாய் 30 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 961 ரூபாய் 50 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முனா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 115 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 50 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.